நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேரளா மாநிலம் கொச்சி வடுதலா பகுதியை சேர்ந்தவர் தான் பிபின் வயது இருபத்தைந்து இவரது மனைவி தான் வர்ஷா வயது பத்தொன்பது பிபின் அந்த பகுதியில் பாஸ்போர்ட் கடை நடத்தி வருகிறார் இவரது கடையில் தான் லித்தின் வயது பத்தொன்பது என்பவரும் பணியாற்றி வருகிறார் பிபின் வீட்டு மாடியில் ஒரு குடும்பத்தினர் வசித்து வந்தனர் அவர்களுக்கு பனிரெண்டு வயதில் மகளும் உண்டு அவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் பிபின் வீட்டுக்கு அடிக்கடி லித்தின் வருவதும் வழக்கம் அப்போது மாடி வீட்டில் வசிக்கும் சிறுமியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் இருவருமே காதலர்களாகி உள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீட்டில் யாரும் இல்லாத போது லித்தின் சிறுமியை அழைத்து ஆசை வார்த்தை கூறி தனிமையில் இருந்துள்ளார் இது குறித்து பிபின் மற்றும் அவருடைய மனைவியான வர்ஷாவுக்கு தெரிய வந்தது இதையடுத்து லிதின் அந்த பெண்ணுடன் உல்லாசம் இருப்பதை வீடியோ எடுக்க இருவரும் திட்டமிட்டனர் அதன்படி மற்றொரு முறையும் லித்தின் சிறுமியை அழைத்து வந்து உல்லாசமாக இருந்தபோது பிபின் அதை மறைமுகமாக இருந்து வீடியோ எடுத்துள்ளார் அதன் பிறகு பிபினும் வர்ஷாவும் அந்த பெண்ணுடன் அந்த சிறுமியிடம் தங்களிடம் நீங்கள் உல்லாசமாக இருந்த வீடியோ காட்சி இருக்கிறது என்றும் எனவே நாங்கள் சொல்வது போல செய்ய வேண்டும் என்று கூறி நிறுவனமாக நிற்குமாறு கூறி மிரட்டியும் உள்ளனர் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமியும் இது குறித்து பெற்றோரிடம் கூறினார் இதையடுத்து பெற்றோர்கள் கொச்சி வடக்கு போலீசில் புகார் அளித்தனர் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து பிபின் அவரது மனைவியான வர்ஷா மற்றும் லித்தின் ஆகிய மூன்று பேரையுமே கைது செய்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் பிபினும் வர்ஷாவும் சிறுமியின் நிர்வாண படத்தை எடுத்து ஆபாச இணையதளத்துக்கு அனுப்ப தீர்மானித்தது தெரியவந்தது சிறுமிகள் ஆபாச படங்கள் இணையதளத்தில் வெளியிட்டால் அதிக பணம் கிடைக்கும் என்று நினைத்துதான் அவர்கள் இவ்வாறு திட்டமிட்டிருந்ததாக போலீசார்களும் தெரிவித்துள்ளனர்